either one part will be executed if the condition is true or if the condition is false some other part is executed that is branching or selection and in this part we are going to see looping or repetitive statement select statement say again and again execute panda. i'll show you the example for students so that you can understand file open All files C fifteen hit six. H six we have seen now. file open, see all files C fifteen hit seven. Okay, students, app ஐ வாண்ட் டு டிஸ்பிளே மெசேஜ் வெல்கம் அதை வந்து அதனால் அது டாக்குமெண்ட் டாட் ரைட் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது வந்து இப்போ இந்த அதுக்கு ப்ரீவியஸ் லைன் எல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க தட் இஸ் இந்த லைன் எல்லாம் வேண்டாம் இப்போ இந்த லைன் மட்டும் என்ன பண்ணும் வெல்கம்ங்கிறத ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணும் இப்போ இதை எனக்கு வந்து டென் டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் டென் டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணும் இது அப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ளே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குங்கிறனால இந்த கேர்லி பிரேசஸ்ங்கிறது ஆப்ஷனல் தான் சப்போஸ் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணோன்னா தே ஷுட் பி என்க்ளோஸ் வித் இன் கேலி பிரேசஸ் ஒரு பிளாக் மாதிரி போட்டுக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஃபார்ங்கிறது ஒரு லுப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்குன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நான் உங்ககிட்ட ஒரு ஆன்சரை ஃபைவ் டைம்ஸ் சொல் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்குவீங்க கவுண்டிங்கு வி நீட் சம்திங் டு கவுண்ட் யூ வில் ஸ்டார்ட் த ஃபிங்கர் கவுண்டிங் ஃப்ரம் ஒன் தென் ஒவ்வொரு டைம் ஒரு தடவை உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் வந்து செக் பண்ணிட்டே வரும் நம்ம ஃபைவ் டைம்ஸ் சொல்லியிருக்கேன்னா ஒன்று ஃபைவ் ஹவர்லையா ஃபைவ் ஹர்லையான்னு செக் பண்ணிகிட்டே வரும் இல்லையா அதே ப்ரொசீஜர் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட் அதுக்காக நான் வேரியபிள் ஐன்னு ஒன்று வச்சுருக்கேன் அதை வந்து ஒன்னுன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்லுப்பில் மூணு பார்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே செமிகாலனுக்கு முன்னாடி இது ஒரு பார்ட்டு ஐ இஸ் லெஸ் அண்ட் ஈக்குவல் டு டென் அனதர் பார்ட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் அனதர் பார்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறது கவுண்டிங் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறோம் இந்த கவுண்ட் பண்ணுறக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் இங்கே ஐன்னு கொடுத்துருக்கேன் எனி வேரியபிள் நேம் நம்ம கொடுத்துக்கலாம் தென் ஒவ்வொரு டைமும் என்ன செக் பண்ணுறது லெஸ் தேன் ஈக்குவல் டு டென்னான்னு செக் பண்ணணும் தென் ஒரு டைம் அப்படி செக் பண்ணுறப்ப எஸ்ஸாக இருந்தால் தான் இங்கே இந்த லூப் லூப் ஸ்டேட்மெண்ட் இது இந்த பாடி ஆஃப் த லுக்னு சொல்லுவோம் இதை எக்ஸிக்யூட் பண்ணும் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு தடவை ஒரு தடவை ஆன்சர் சொல்லிவிட்டு நீங்கள் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக தான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு படிச்சிருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது என்னது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஐயில் இருக்க வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அது மறுபடியும் இங்கே ஐஎஸ்லஸ் தான் ஈக்குவல் டு டென்னான்னு செக் பண்ணும் ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும் again ஐ plus ப்ளஸ் பண்ணி செக் பண்ணும் ஸோ இந்த செகண்ட் பார்ட்டு அதாவது இது ஃபஸ்ட் பார்ட் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட்டு ட்ரூவாக இருந்தால் தேர்ட் பார்ட்டு லுப் பாடி லுப் ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் ஃபோர்த் பார்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அகெய்ன் செக்கிங் பண்ணும் மறுபடியும் ட்ரூவாக இருந்தால் இது பண்ணும் இந்த ஆர்டரில் தான் அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ இதை வந்து என்ன என்ன பண்ணணும்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிகிட்டே வரப்போ ஐயோட வேல்யூ வந்து ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகிடும் லெவன் ஆகிடும் லெவன் ஆகிறப்போ இங்கே வரப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸாக இருக்கும் அப்போ உள்ள லூப் பார்ட்டுக்குள்ளே போகாது ஸ்டாப் பண்ணிடும் ஸோ திஸ் இஸ் ஹவு த லூப் ஸ்டேட்மெண்ட் சார் எக்ஸிக்யூட்டட் ஒன் செகண்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை எக் இந்த பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்

so this second part loop body third part again second part loop body third part will be repeatedly executed until the condition becomes false once the condition becomes false the loop part is omitted that's all the loop will get terminated so loop and i terminate so this statement will be executed

தென் இதே லூப்பை நம்ம வேறு லூப்பையே நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர்லேயே எழுதலாம் ஃபார்க் பதிலாக இன்னொரு லூப் இருக்குது வயல்னு இதே தான் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் வே ஆஃப் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஐ ஐல் ஷோ யூ தட் ப்ரோக்ராம் ஆல்சோ ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் சி வெல்கம் 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 டென் டைம்ஸ் வந்திருக்கா பிகாஸ் அதை என்ன பண்ண டாக்குமெண்ட் ரைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன் ப்ரோக்ராம் பாருங்கள் ஒரு தடவை தான் ஆனால் அது லூப்பில் அட்டாச் பண்ணியிருக்கனால லூப் எது வரைக்கும் கொடுத்துருக்கோம் டென் இப்போ டென் டைம்ஸ் எக்ஸிக்யூட் வரும் இது நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லெவன் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைன்னா அந்த இங்கே ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு வேண்டாம் லெஸ் தேன் டென் கொடுத்தாலே போதும் அப்போ டென் டைம்ஸ் வந்துருக்கு நமக்கு அது எப்படி வேணுமோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைல் ஓப்பன் அதே லூப் ஸ்டேட்மெண்ட்டை வேறு விதமாக எப்படி எழுதலாம் ஐ இல் ஷோ யூ தட் சேம் ப்ரோக்ராம் அவுட்புட் அதே தான் வரும் பட் இங்கே பாருங்கள் ஒயில் லூப்னு சொல்லுவோம் இந்த ஒயில் ஃபார்க்கு பதிலாக இங்கே ஒயில் கொடுத்துருக்கோம் இது ப்ராக்கெட்டில் கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அந்த இனிஷியலைசேஷன் ஒயில் லூப்புக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு தென் அந்த இன்கிரிமெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுறோலே அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் லூப் பாடிக்குள்ளே கொடுத்துட்டோம் லூப் பார்ட்டுக்குள்ளே கொடுத்தாச்சு அவ்வளோதான் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் தான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி எக்ஸிக்யூஷன் ஃபர்ஸ்ட்டு இந்த வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிவிடுமா அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும் ட்ரூவாக இருந்தால் தான் இங்கே லூப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் ஃபால்ஸாக இருந்தால் உள்ளேயே வராது இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே போகும் வைல் லூப் பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு தான் போகும் போய் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும் ட்ரூவாக இருந்தால் உள்ள ப வரும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும் அகைன் இட் வில் கோ அண்ட் செக் த கண்டிஷன் ஸோ திஸ் வில் பி ரிப்பீட்டட் இது எதுமாதிரி யூக்சுவலி என்ட்ரி செக் லூப்னு சொல்லுவோம் கண்டு உள்ளே வரக்கு முன்னாடியே கண்டிஷன் செக் பண்ணிட்டு தானே லூப்புக்குள்ளேயே வருது அதனால இந்த ஃபாரோ ஒயிலும் என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே இன்னொரு மெத்தட் ஆஃப் இன்னொரு நம்ம ஐ ஷோ யூ தட் ஆல்சோ ஆல் ஃபைல்ஸ் வேரியபிள் ஐஸ்இகு இங்கு பதிலாம் இங்க டூன் கொடுத்துருக்க மற்ற ஸ்டேட்மெண்ட்ல அதே தான் லாஸ்ட்ல வந்துருச்சு While மாதிரியே தான் இங்கே ஃபஸ்ட்டு ஒயில் வரும் இல்லையா லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்போம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சும்மா டூன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒயலை வந்து லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டோம் மற்றதெல்லாம் சேம் தான் இது அதே அவுட்புட் தான் உங்களுக்கு வரும் டென் டைம்ஸ் அவுட்புட் வரும் ஸோ இந்த டூலொப்புக்கு ஒயில் ஒப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் அப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா இப்போ நான் வந்து எங்கள் ஐயோட வேல்யூ ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலி டென் டைம்ஸ் ஃபஸ்ட் அதே கம் பார்த்துக்கலாம் அவுட்புட் என்ன வருது டென் டைம்ஸ் வருது இப்போ நான் என்ன பண்றேன் ஐயோட வேல்யூவை ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் அப்போ ஆக்சுவலி கண்டிஷன் ஃபால்ஸ் தான் ஆனால் கண்டிஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் நம்ம கொடுக்கல லூப்போட எண்டில் தானே கொடுத்துருக்கோம் அதனால அது லூப் பார்ட்டுக்குள்ளே வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிடும் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும் ஆனால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணாது விஷ் வில் ஷோ த ஐ ஷோ யூ தேட் அவுட்புட் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் சேவ் பண்ணல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணும் ஃபைல் சேவ் தென் கிளிக் ரெஃப்ரெஷ் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்துருச்சு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அதுவே நான் ஒய் லூப்லேயோ ஃபார் லூப்லையோ என்ன பண்ணுறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இங்கே வந்து கண்டிஷன் செக் அட் த எண்ட் ஆஃப் த லூப்பு சி ஃபிஃப்டீன் ஹெச் எயிட் இப்போ இங்கே என்ன வைல் லூப் இருக்கா இங்கே வந்து நான் அதே மாதிரியே ஹண்ட்ரட் கொடுக்குறேன் இப்போ ஃபர்ஸ்டே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் உள்ள ஒன்ஸ் ஒன்ஸாவது வருதான்னு பார்ப்போமா ஃபைல் சேஃப்

லூப்புக்குள்ளேயே போகாது இப்போ இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்போ லூப்புக்குள்ளேயே போகாது பட் டூ வைலில் கண்டிஷன் லாஸ்டில் செக் பண்ணுறதுனால அதில் என்ன அட்வான்டேஜ்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டைம் என்ன ஆகிடும் எக்ஸிக்யூட் ஆகிடும் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒய் லூப் அண்ட் டூவை லூப் அடிக்கடி கேட்பாங்க ஒய் லூப்பில் கண்டிஷன் செக் அட் த பிகினிங் ஆஃப் த லூப் டூ வைலில் கண்டிஷன் செக் அட் த எண்ட் ஆஃப் த லூப் ஒய் லூப்பில் அதனால இட் வோன்ட் எக்ஸிக்யூட் எனி நம்பர் ஆஃப் டைம் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் பட் இன் கேஸ் ஆஃப் டூ வெல் இட் வில் எக்ஸிக்யூட் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஈவன் வென் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ நம்ம வெல்கம்க்கு பதிலாக ஒரே ஒரு வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணலாம் மெசேஜ் வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம் ஐங்கிற வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணுறேன் ம் ஐயோட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணும் சரி இப்போ என்ன ஃபஸ்ட்டு அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஐ டெல் யூ ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபைல் சேவ் இது வந்து டென் இல்லையா ஸோ இதை ஓப்பன் பண்ணி டென் டாக்குமெண்ட் டாட் ரைட் ஐ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல

Not displaying anything. Wait. Document right, right. Bella, click on one. Now save file. Save. Refresh. It's not displaying any output. Let us check up why it's not displaying document.write ஐயோட வேல்யூ நம்ம இப்போ டிஸ்ப்ளே பண்ணணும் ஃபைல் சேவ் இப்போ ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணுன்னா இப்போ நான் ஐயோட வழியை டிஸ்பிளே பண்ணிட்டு இல்லைனா எகோஐ கொடுக்குறேன் ஜஸ்ட் இசிஹெச்ஓ எக்கோஐ

if i இஸ் ஈக்குவல் டு எயிட் வச்சுக்கலாம் ஆர் ஃபைவ் இப்போ என்ன பண்ணோன்னா ஐயோட வேல்யூ அது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருது இல்லையா ஒரு இதில் ஒவ்வொரு டைம் அதை என்ன பண்ணுது ஐயோட வேல்யூ செக் பண்ணுது ஈக்குவல் டு ஃபைவாக இருந்தால் பிரேக் பண்ணிடுது இல்லைன்னா எக்கோ ஐ மற்றதெல்லாம் பண்ணும் ஐயா ஃபைவாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணாது இந்த கண்டிஷனை விட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும் ஆக்சுவலி டென் வந்தால் தான் வெளியே வரணும் டென் இல்லை லெவன் வந்தால் தான் வெளியே வரணும் பட் லூப்புக்குள்ளே நம்ம என்ன செக் பண்ணுறோம் ஃபைவ் வந்துருச்சான்னு பார்க்குறோம் ஃபைவ் வந்தால் தான் என்ன கொடுத்துட்றோம் பிரேக் அப்படின்னா அதுக்கப்புறம் வராது உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும் ஃபைவ் வந்து டிஸ்பிளே பண்ணாது பிகாஸ் இஃப் இட் இஸ் ஃபைவ் வி ஆர் பிரேக்கிங் த ஸ்டேட்மெண்ட் இதுவே பிரே ஸோ பிரேக் எதுக்கு லூப்பில் யூஸ் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த லூப்லேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸோ தட் ஃபைனல் கண்டிஷன் வரக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இதுவே நான் பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்னா ஆக்சுவலி இது டென் டைம்ஸ் பண்ணுமா இந்த லூப்பை ஒன் ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் செகண்ட் ஹைட்ரேஷன் தேர்ட் ஹைட்ரேஷன் ஃபோர்த் ஹைட்ரேஷன்ட்டு பட் இங்கே என்ன பண்ணுறோம் ஃபைவ் வரப்போ அந்த ஃபிஃப்த் ஐட்ரேஷனை கண்டினியூ அப்படின்னா பாதியில் விட்டுட்டு அடுத்த இதுக்கு லூப் பிகினிங் போய்ட்டு என்ன பண்ணும் ஐயோட வேல்யூ சிக்ஸ் பண்ணிடும் அதுக்காக தான் நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம் ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக் எதுக்கு கொடுக்குறோம் அந்த லூப்போட ஃபைனல் கண்டிஷன் இப்போ டென் வந் லெவன் வந்தால் தான் க்ளோஸ் ஆகும் அந்த ஃபைனல் கண்டிஷன் வரக்கு முன்னாடி டெர்மினேட் பண்ணுறக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் இந்த இடத்துல பிரேக் அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ தட் அவர் கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த லூப் டெர்மினேட் ஆ பண்ணுறதுக்கு பிரேக்கு அதுக்கு பதிலாக கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ரிபிட்டேஷன் இருக்குது இல்லையா அதை பாதியில் கண்டினியூக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதையெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மறுபடியும் லூப்போட பிகினிங்க்கு போய் அடுத்த சைக்கிள் அடுத்த ரிப்பிட்டேஷன்ல வரும் இதுதான் கண்டினியூவோட யூஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இட் கிளியர் டு யூ ஐ இல் ஷோ யூ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு சி ஃபிஃப்டீன் ஹெச் செவன்லேருந்து இப்போ பார்த்தோம் இல்லையா சிக்ஸ் பாருங்கள் என்டர் த கிரேடு இப்போ நான் வந்து ஏ கொடுக்குறேன் கேபிட்டல் ஏ அவுட்ஸ்டாண்டிங் வருதா அகெய்ன் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் இப்போ வந்து கேபிட்டல் பி கொடுக்குறேன் வருதுன்னு பாருங்கள் ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அகெயின் ரெஃப்ரெஷிங் எதுவுமே இல்லாதது கொடுக்குறேன் அந்த ஸ்விட்ச் கேஸில் நான் கொடுக்காத ஒரு கிரேடு கொடுக்குறேன் ஜே இன்வாலிட் கிரேட் வருதா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஸ்விட்ச் கேஸ் அதே போல் அடுத்த ப்ரோக்ராம் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்டர் யுவர் ஏஜ் நான் வந்து நைன்டி கொடுக்குறேன் ஆர் எலிஜிபிள் டு ஓட் இஃபெல் ஸ்டேட்மெண்ட் இது இதெல்லாம் ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ப்ரோக்ராம் நவு கம்மிங் டு தியரி பார்ட் இஃபெல்ஸ் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிறது எழுதினாலும் சரி இல்லைன்னா ஓனாக நான் கொடுத்த மாதிரி எழுதுக்கலாம் இஃபெல்ஸ் எதுக்கு இந்த இஃபெல்ஸ்ங்கிறத ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிஎல் யூஎஸ் இட்ஸ் அ கிளாஸ் தேன் தெர் ஆர் டூ பிரான்ச்சஸ் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் எய்தர் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் சிண்டாக்ஸ் பார்த்துக்கோங்க இஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறது கண்டிஷன் இது ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறது கொடுத்துருப்போம் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறது எல்ஸுக்கு Then if தென் இஃப் execute the expression and அண்ட் depending on the outcome. The else if statement is used to specify

so that's all in this part of the lesson students continue we have completed while loop another most basic loop while loop is these statements will get executed as long as the given condition is true this is syntax and they are largely important part. initial first value initialize in the expression lana condition to execute pannu true are in the body of the loop lana, and the loop will be skipped and control will jump to the next statement. Do a loop. Okay, students. I hope you have understood this lesson, and we shall continue next lesson in next part of the video. Until then, bye.